மோடி சர்க்கார் சட்டத்தை திரும்ப பெற வழி உறுத்தி தேசம் தழுவிய போராட்டம் சிஐடியும் போராட்டம் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் டீசல் பெட்ரோல் எல்லாம் வந்து மிக குறைவான விலையில உலகத்துல கிடைக்குது. ரஷ்யால இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல அதுக்கப்புறமும் குறைக்கணும். அதுவே பெட்ரோல் டீசல் வரையும் குறைக்கணும். ரெண்டு புதிய மோட்டார் வாகன சட்டத்துல அநியாய அபராதங்கள் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார். அந்த அபராதங்கள் இப்போ தமிழகத்தில் அது ஹெல்மெட் விலையை விட போடலைன்னா அபராதம் அந்த மாதிரி. அதே மாதிரி சிறை தண்டனை மற்றது என்பதெல்லாம் சாலை போக்குவரத்து விதிகள் இருக்கும்போது எல்லாமே ரெண்டு மடங்கு கூட்டப்படுகிறது. ஒரு மாத வருமானத்தையே அபராதமாக கட்டுகிற மாதிரியான அபராதம். சிறு வாகன உடைமையானது ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி லோன் வட்டி வைத்திருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் பல லட்சக்கணக்கானது அவர்கள்லாம் அதிக வேலைக்கு அந்த தொழிலை அழிக்கக்கூடிய முறையில் அவங்க வந்து இப்போ வந்து பெரிய முதலாளிகளை கொண்டு பண்ணி பண்ணுறது ஓலா உபேர் இந்த மாதிரியான இதை கொண்டு வராங்க. அதன் மூலமாக இந்த சிறு தொழிலாளர்கள்லாம் அழிக்கிறாங்க. அதே மாதிரி சர்வீஸ் சென்டரில் தான் போய் இனிமேல் நீங்கள் ரிப்பேர் பண்ணணும், சாலையோர மெக்கானிக்கல் பண்ணுவோம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சொல்வதன் மூலமாக லட்சக்கணக்கான சாலை ஓர மெக்கானிக்களுடைய வாழ்க்கையை பரிசாக சொல்லிட்டே போகலாம். இந்த சட்டத்தில் அடுத்த போக்குவரத்தை நம்ம பாதுகாக்கணும். அதை தனியாருக்கு கொடுப்பதற்கான பொறுப்பயிற்சி மத்திய அரசாங்கம் பொது போக்குவரத்து தனியாருக்கு போயிடுச்சுன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியாது. மற்றபடி டூ வீலர் மற்றதெல்லாம் பெருகும், அது வந்து காற்றை பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து பொது போக்குவரத்தை பலப்படுத்த வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தின் கொள்கை அதற்கு ஏற்ப இல்லை. இதுதான் முக்கியமான இந்த கோரிக்கைகளை ஆட்சிக்கு உணர்த்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும்.